தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதிலளிச்சுட்டு வர ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். குரு சேர்க்கை இல்லைனா குரு பார்வை, இதுல வந்து எது சிறந்தது சார்? எந்த நிலையிலும் பார்வை சிறந்தது. ஏன்னா குரு சேர கோடி நன்மைன்னு சொல்ல, குரு பார்க்க தான் கோடி நன்மைன்னு சொன்னாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சேர்ற மாடோட மாடு சேர்ந்தா பால் கறக்குங்க, சரியில்லாத மாடோட சேர்ந்தா கிடக்காது. ஏன்னா அது சரியா மேயாம சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. குரு சேர்றார், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், குருவுக்கு 3 பார்வை இருக்கு, 5, 7, 9. 7 பார்வை பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இருக்கு. குரு சனியோட சேர்ந்து சுபத்துவப்படுத்துறதுக்கும் சனியை பார்த்து சுபத்துவப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்லவன் கெட்டவன், கெட்டவன் நல்லவனோட சேரும்போது அவன் நல்லவனா மாறிடுவான். ஆனா அவங்கிட்ட இருக்கிற கெட்ட சில விஷயங்களும் நல்லவனை பாதிக்கும். அப்போ சேர்க்கையில குரு பாதிக்கப்படுவார். சனியோட சேர்றாருன்னா சனியினுடைய தீமை குருவுக்கு பாதிக்கும். இப்ப குரு சேர்க்கை இருந்தா நமக்கு பாதிப்பு உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய. இதை இப்படி எடுத்துக்கலாம், சனிக்கு தன்னுடைய பலத்தை கொடுத்து தான் பலம் இழந்துருவார். அப்படியா? இப்ப பாத்தீங்கன்னா குருவுக்கு 5 பார்வை இருக்குங்க. சனி 5 பார்வைய குருவை பாக்குறாருன்னா சனியோட எந்த கான்டாக்டும் குருவுக்கு கிடைக்காது. ஆக குரு தான் பலமாவே இருந்து அவரையும் பலப்படுத்துவார். ஆக எந்த நிலையிலும் பார்வை முக்கியமானது, பார்வையே பலமானது. சேர்க்கையை விட குருவின் சேர்க்கை விட குருவின் பார்வை பலமானது. அந்த பார்வை தான் எல்லா விதத்திலையும் நன்மையை செய்யும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க, அது போல குரு பார்க்க கோடி புண்ணியம். ஒரு ஜாதகத்துல ஒரு பாவகம் சுத்தமா கெட்டு போச்சு, கல்யாணமே ஆகாதியா, ஏழுலயே சனி ராகு பூரா பயிலும் அங்கதான் குவிஞ்சிட்டாங்க, ஆகாதுங்கிற எல்லாரும் அங்க குவிஞ்சிட்டாங்க. அந்த பாவகத்தை குரு பாக்குறாருன்னா கால தாமதமானாலும் கல்யாணம் ஆயிரும். அப்ப குருவோட அந்த பார்வையினுடைய பவரை நீங்க பாத்துக்கலாம். எல்லா தீமையையும் நீக்க மாட்டார், கட்டுப்படுத்திடுவார். கல்யாணம் ஆகும், அப்ப அங்க இருக்கிற கிரகத்துக்கு மரியாதை இல்லாம போயிரும் இல்லையா, 40 வயசுல கல்யாணம் ஆகும் அந்த மாதிரி. ஆனா குருவின் பார்வை 40 வயதானாலும் கல்யாணத்தை பண்ணி வைக்கும். அந்த பலம் குரு பார்வைக்கு மட்டுமே உண்டு, வேற எந்த கிரகத்துக்குமே அது கிடையாதுங்க. குரு பார்வை தனி சிறப்பு ஜோதிடத்துல. அதே மாதிரி சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து நமக்கு வந்து வரமா இல்ல சாபமா சார்? நீங்க எப்படி எது அதை அப்ரோச் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னு வச்சுங்களேன், நான் நல்லாவே படிக்காத ஸ்டூடெண்ட் வச்சுங்க, ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியர் வரார், நீங்க என்ன பண்ணுவீங்க, இவர் வந்தா இன்னைக்கு 2 விஷயம் கத்துக்கலாம்னு நினைப்பீங்க. உங்களுடைய பார்வை கோணம் அவர் மேல நேர்மறையா இருக்கு. நான் இந்த ஆள் வர வழியில பைக்கு எதெல்லாம் பஞ்சர் ஆகி வராம போனா நல்லா இருக்கு, ஏன் எனக்கு அவரை பிடிக்காதுங்க. இந்த சூரிய சனி சேர்க்க, இந்த சூரிய செவ்வாய் சேர்க்க, சூரிய ராகு சேர்க்க, இது மூணுத்திலயுமே பாத்தீங்கன்னா சூரிய செவ்வாய் சேர்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமான சேர்க்கை. எதுக்கு அப்படின்னா, ஒரு பயங்கரமான ஆளுமை திறனை கொடுக்கும். நீங்க சூரியன் வலுத்தாள்னு கேட்டீங்க, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா அது மிகப்பெரிய ஆளுமை திறன். இந்த பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் 10 பாவகத்தோடு நேரடியா சூரிய செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா 10 அதிகாரிகள் இருந்தாங்களா அவங்க தனியா தெரிவாங்க, அவங்க மேலதான் மீடியா ஃபோக்கஸ் ஆகும். ஏன், அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆளுமை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும், அது நிர்வாகத்துக்கும் தொழிலுக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஓகே, சமூகத்துல பெரிய அந்தஸ்தை கொடுத்துரும். ஆனா அதே செவ்வாய் சூரிய சேர்க்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல இருக்குன்னா அந்த ஜாதகத்துல, இப்ப உதாரணத்திற்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்ல திடீர் துர்மரணத்தை கொடுக்கறது, எதிர்பாராத திடீர் இரக்கத்தை கொடுக்கறது, நல்லா வண்டி போய்கிட்டே இருக்குங்க, திடீர்னு 1 கோடி ரூபா கடமாயிட்டு உட்காந்துருவோம், அந்த மாதிரி திடீர் அப் அண்ட் டவுனை கொடுக்கறதும் அந்த சூரிய செவ்வாய் சேர்க்கை தாங்க. நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. இப்போ வந்து பொதுவாக திருமணம் அப்படின்னாலே நம்ம திருமண பொருத்தம் பார்க்கறது வழக்கம் தான். திருமண பொருத்தத்தில் ரொம்பவே முக்கியமான பொருத்தம் அப்படின்னா எந்த பொருத்தம் சார்? முதல்ல திருமண பொருத்தமே முக்கியமானது தான். இதில் ஆதன் மீடியா மூலயமா நான் பதிவு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இதை நீங்கள் அப்படியே போட்டுட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க. வெளிப்படையாகவே சொல்லறனே, இதுக்கு கீழே நிறைய கமெண்ட் கூட வரலாம், 10 பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான பொருத்தம் கிடையாது. மேலோட்டமா கடல் வந்து 6 தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருங்கிறத நம்பி நம்ம நடுக்கடல்ல குதிக்கிற கதை தான் 10 பொருத்தம். கடல் எங்கேயாவது 6 ஆழம் இருக்கா? அது இருக்குங்க, எவ்வளவோ இருக்கு, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்துங்கிறது வெறும் மேம்போக்கான குண அடிப்படையில மட்டுமே பொருத்தம் பாக்குறது. சரி, இந்த 10 பொருத்தம் எப்படி வந்ததுன்னு சொன்னாவே அதோட முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஒரு 30 இயர்ஸ் பேக் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க.
இந்த பொதுவாக இன்னும் கிராமப்புறங்களுக்குலாம் போனீங்கன்னா குழந்தை பிறந்ததுன்னா அங்கே இருக்கிற ஜோதிடரோ ஐயரோ யாரோ ஒருத்தர் புரோகிதம் பண்ணுறவர்கிட்டயே போயிட்டு இல்லை கோவிலில் பூஜை பண்ண அவங்க தான் அப்போல்லாம் பஞ்சாங்கம் பார்த்து ஊர்களுக்கு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு 10 மணிக்கு புள்ள பிறந்தது சாமி அப்படின்னு சொன்னால், அப்படியாடா குப்புசாமி மகனா ஓகே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான் இந்த எழுத்துல பேரை வைன்னு சொல்லிடுவார். உன் பையன் வந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாருங்க. ஜாதகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி நேரம்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தால் குறிச்சு வைப்பாங்க. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 80% கிராமப்புற மக்களுக்கு 20 வருடம் முன்பு வரைக்கும் ஜாதகம் கிடையாது, பிறந்த தேதியும் முறையாக தெரியாது. ஏன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படின்னா அவங்க சேர்க்கும் போது இயர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி டேட்டையே மாற்றி சேர்த்துருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு என் டேட்டு பிறந்த தேதி, நான் ஒரு ஜோதிடராக இருக்கு, என்னுடையது அஃபீஷியலான டேட் உண்மையான டேட் கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, ஜாதகம் தான் இல்லை, ஃபுல் மீல்ஸ் தான் இல்லை, அட்லீஸ்ட் நீ இந்த சாம்பார் சாதத்தையாவது சாப்பிட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரத்துக்கு மினிமம் என்ன பண்ண முடியும் உங்ககிட்ட இருக்கிறத வச்சு. இப்போ ஓவரா பசி எடுத்துக்கிச்சு, எல்லா ஹோட்டல மூடி போச்சு, கொஞ்ச நேரத்துக்கு தண்ணியை குடிச்சு தாமதப்படுத்து, அந்த தண்ணி குடிக்கிற வேலை தாங்க இந்த நட்சத்திரம் பொறுத்தோம். இதை நம்பி இறங்கவே கூடாது. ரெண்டு பேரினுடைய ஜாதகத்தை மட்டுமே வச்சு பார்க்கக்கூடிய ஜாதக அனுகூல பொருத்தம் இல்லை ஜாதக கட்ட பொருத்தம்னு சொல்லுவாங்க, அந்த பொருத்தம் வந்தால் தான் கல்யாணம் பண்ணணும். ஈவன் சொல்ல போனால் 10 பொருத்தத்தில் 1 பொருத்தம் வரலன்னா கூட கல்யாணம் பண்ணலாங்க. 10 பொருத்தம்ங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ரஜ்ஜு இல்லையா நல்ல ஜாதகமாக இருக்கும், கட்ட பொருத்தம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ரஜ்ஜு பொருத்தம் இல்லை சொல்லிட்டாரு, கல்யாணம் பண்ணால் ஒரே வருஷத்தில் மனைவி காலி இல்லை புருஷங்காலி அப்படின்னு சொல்லிடுவாங்க, தாலி பொருத்தம்னு சொல்லுவாங்க அதுக்கு. அது இல்லைனா கல்யாணமே பண்ண மாட்டாங்க. நிறைய ஜோதிடர்கள் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் எழுதி கொடுக்குறாங்க. 10 பொருத்தம் உண்மையிலேயே சொல்லணும்னா பலமான பொருத்தம் கிடையாது, ஈவன் அதை பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அது மேம்போக்கான சில குண அமைப்புகளை பொறுத்தது. அதனால ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தா ரொம்ப டாமினண்டாக இருப்பான், கோவக்காரன்னு சொல்லுவாங்க. அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயே குரு இருக்காருன்னா அவரை போல சாதுவே கிடையாதுங்க. இப்போ சொல்லுங்கள் 10 பொருத்தம் எந்த அளவுக்கு நம்ப முடியும்? 10 பொருத்தத்தை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஜாதக அனுகூல பொருத்தம் தாங்க பார்க்கணும். அதை நம்பி தான் நம்ம கல்யாணம் பண்ணணும், அதுதான் நிலைக்கும். 10 பொருத்தத்தை நம்பி எந்த ஜோதிடரும் பொருத்தம் இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஷியூரிட்டி எழுதி கொடுக்கவே முடியாது. ஏன்னா அது மேம்போக்கான பொருத்தம். பொருத்தங்கிறது 100%, அதில் 5% மட்டும்தான் 10 பொருத்தத்தோட ஓவரால் வெயிட்டேஜ் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே சார், அதே மாதிரி எந்த 2 ராசிகள் வந்து கூட்டு தொழில் பண்ணலாம், பண்ணால் நல்லது நடக்கும், இல்லை இந்த 2 ராசிகள் சேரவே கூடாது அப்படின்னா எந்த ராசி சார்? பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராசிக்கு 6வது ராசியும் 8வது ராசியும் இயல்பாகவே அந்த குண அடிப்படையில் ஒத்து போகாதுங்க. ஜோதிடத்தில் 2 லாஜிக் இருக்குது. திரிகோணம்னு சொல்லுவோம், ஒரு ராசிக்கு 5வது பாவமும் 9வது பாவமும் ஒரே அளவிலான தன்மையை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிற பசங்களை எடுத்துக்குவோம், ஒருத்தர் விஜய் ஃபேனும்பாங்க, ஒருத்தர் அஜித் ஃபேனும்பாங்க, ஒருத்தர் சூர்ய ஃபேனும்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன் போயிட்டு அவனை அஜித்து அவங்கள பிடிக்காது, இயல்பாகவே ஏதாவது ஒரு முன்பின் முரண்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா அவங்க ரெண்டு பேரோட கருத்து ஒற்றுமை அந்த அளவுக்கு இருக்காதுங்க, அந்த வேவ் லென்த் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு 6-8 ராசிக்காரங்க கூட பண்ணக்கூடாது. கூட்டுத்தொழிலோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதை வந்து சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6-8 அமையிறதுக்கு பேர் அந்த எண்ண அலைகள் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காரமாக இருக்கிற பொருள் தான் பிடிக்கும், அவருக்கு ஸ்வீட்டாக இருக்கிற பொருள் தான் பிடிக்கும். ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போனோன்னா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது ஓகே, கல்யாணம்னு வரும்போதோ கூட்டுத்தொழில்னு வரும்போதோ நிறைய இடத்துல இடிச்சுக்கும் அது. ஸோ அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸாகவே கடைசி வரைக்கும் போகும். ஆக சஷ்டாஷ்டக ராசிக்காரங்க பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கூட்டுத்தொழில்னு வரும்போது ஜாதகத்திலையும் இருஜாதக கூட்டு விளைவு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. அவங்க ஜாதகப்படி சில அமைப்பு, இவங்க ஜாதகப்படி சில அமைப்பு ஒத்து போனால் மட்டும்தான் கூட்டுத்தொழில் பண்ணணும். பொதுவாக ராசின்னு வந்தால் சஷ்டாஷ்டகம் இருந்தால் தவிர்க்கிறது நல்லது, திரிகோண ராசிகள் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது நல்லது. புதனுடைய வக்ரகிரக உண்மைகள் பத்தி சொல்லுங்க சார். புதன் வக்ரமானால், பொதுவாகவே எந்த கிரகம் வக்ரமானாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கிரகங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வக்ரம்ங்கிறது மிக அதிகமான பிடிவாத தன்மையை கொடுக்கும். புதன் வக்ரமானா என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா அதிமேதாவிகள் அவங்க தான். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் 2 2 4 கூட்டினா 4 வரணும் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அவன் என்ன சொல்லுவான், ஏன் 8 லிருந்து 4 கழிச்சா கூட அப்படி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. அது ஒரு மேம்பட்ட அறிவை கொடுக்கக்கூடியது புதனுடைய வக்ரம். நல்லதுதானே சார் சொல்றேன், ஆனால் அவங்க கூட வச்சு நம்ம குப்பை கொட்ட முடியாதுங்க. என்ன ஒரு விஷயம்னா புத்திசாலிகளை கூட வச்சுக்கலாம், அதிபுத்திசாலிகளை கூட வச்சுக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளையும் குழப்பி அவங்களும் அவங்க ரூட்ல கரெக்டா இருப்பாங்க. நம்ம ஐடியா கேட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சு இது இப்படி அது அப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஃபைனலாக இப்போ நீங்கள் என்ன முடிவுக்கு வந்தீங்கன்னா நான் இந்த தொழிலே பண்ண போகிறது நீங்கள் கைவிட்டுட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கவே இந்த கான்ஃபிடென்ட்டுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ அதுதான் புதன் வக்ரம். இப்போது புதன் நல்லா வலுத்து இருக்கிற பையனை பார்த்தீங்கன்னா டாப் ரேங்க் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான்.
புதன் வக்ரமான பையனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 35 மார்க் எடுத்தா பாஸா, 35 மார்க்குக்கு வரைக்கும் எழுதிட்டு தூங்கிடுவான். ஆனால் அவனுக்கு தெரியும், கொஸ்டனுக்கு ஆன்சர் தெரியும். ஏன்டா எழுதலைன்னா, மார்க்கிலலாம் ஒன்றும் என் அறிவு கிடையாது, என் அறிவை நான் வளர்த்துக்குவேன், பாஸ் ஆகிறதுக்கு நான் எழுதிட்டேன் அப்படின்னு வியாக்கியானம் பேசுவான். எடுத்தா இதை தான் படிப்பேன், இதை தான் பண்ணுவேன்னு ஆணித்தனமாக போல்டாக பேசுறது வித், அதாவது வக்ரமானவங்களை எப்படின்னா உலகத்தை வந்து இன்னொரு கோணத்திலிருந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரியான ஆட்கள் தான் அவங்க. ஒரு அவங்களுக்கு என்ன சரின்படுதோ அதை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க, யாரு சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, பிடிவாதக்காரங்க. ஆனால் அது ஒரு நல்ல அறிவு கொடுக்கும். புதன் வலுத்தவங்களை விட புதன் வக்ரமானவங்க மகா புத்திசாலிகள். இப்ப அது அவங்களுக்கு நன்மையில போய் முடியுமா, அவங்களுக்கு எப்படியான விஷயம், அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறத பொறுத்தது. ஏன்னா இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக அப்ரோச் பண்றாங்கன்னா உண்மையிலேயே நல்லதுதான். ஆனா அந்த புதன் வக்ரமானவங்க கிட்ட இருக்கிற என்ன ஒரு விஷயம்னா, பிடிவாத தன்மையில எல்லாத்தையும் இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு சில இடங்களுக்கு மார்க் தேவைப்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த காலேஜ்ல சேரணும், மார்க் தேவைப்படும். அங்க போயிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் சார், தம்பி மார்க் இருக்கா, இல்லைன்னா உள்ள வாங்க, இல்லைன்னா வெளியில போயிருங்கம்பாங்க. அங்கே போயிட்டு அறிவு தான் முக்கியம் அப்படின்னு இவர் வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருப்பார். இந்த உலக, அதாவது உலகமே கிழக்கு நோக்கி ஓடும்போது நம்ம மேற்கு நோக்கி ஓடுனா உலகம் நம்மளை தானே பைத்தியம்னு சொல்லுவோம். ஆக அந்த மாதிரி புதன் வலுத்தவங்க புத்திசாலிங்க, ஆனால் இந்த உலகத்துக்கு அன்ஃபிட் ஆகும். ஓகே, அதே மாதிரி ராகு கேது ரகசியங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். ராகு கேது இதை வந்து சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ஒரு பிளானட்டே கிடையாது, சூரியனும் சந்திரனும் நம்ம நேராக பார்க்குறோம். மற்ற கிரகங்களை டெலஸ்கோப் அது இதுன்னு ஏதோ ஒன்று பண்ணி பார்க்குறோம், இல்லை பார்த்தவங்க சொல்கிறத நம்புகிறோம். இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது சூரிய சந்திரனோட நிழல், அந்த மாதிரி தான் இந்த ஜோதிடத்தையே ஆட்டி வைக்கிற ஒரு மறைமுக கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள். ஒரு மனுஷனோட கர்மாவை வெளிப்படையாக சொல்லணும்னா சூரியன் இந்த ஜோதிடத்துக்கு தலைவன், அவனையே கண்ட்ரோல் பண்ணுற பவர் இந்த ராகு கேதுக்களுக்கு தான் இருக்கு. ராகு ஒரு ஜாதகத்தில் வலுத்திருக்கார் அப்படின்னா அவன் பண்ண பாவங்கள் இந்த பிறவியில் குறைய போகுது அப்படின்னு அர்த்தங்க. கேது ஒருத்தனுக்கு வலுத்திருக்கு அப்படின்னா போன பிறவியில் புண்ணியம் பண்ணியிருக்கான், இந்த பிறவியில் ஒரு உன்னத நிலையை அடைய போகிறான் அப்படிங்கிறது அர்த்தங்க. இந்த ராகு கேதுக்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய டாப் மோஸ்ட் ஜோதிடரை எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த தசைகளுக்கு பலன் கணிக்கிறது தான் ரொம்ப சிரமம். இங்க நல்லதை செய்வார்னு கணிக்கப்படும் ஒரு ராகு திடீர்னு தீமையை செஞ்சிருவார். நம்மளால அதை கணிக்கவே முடியாது, கணிக்கிறது கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருட ஆய்வு பண்ணவங்களே, இப்போ ஒரு உதாரணத்திற்கு என்னுடைய மதிப்பிற்குரிய குருநாதர் ஜி கே கிட்டத்தட்ட ஒரு 40,000 மாணவர்களை தமிழ்நாட்டில் உருவாக்கின ஒரு மிகப்பெரிய மகான், இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய மகான். அவரே என்ன சொல்றார், ராகு திசை என்னால் அதிகபட்சம் 80% கணிக்க முடியும் அப்படிதான் சொல்றாரு. அப்படி பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகரினுடைய கர்மாவை குறிக்கின்ற மூல வித்தை அவங்க தாங்க. ஸோ இந்த ராகு தசை தான் நம்முடைய கர்மாவை அதிகப்படுத்தும், இந்த கேது தசை தான் அதிகபட்சம் நம்முடைய கர்மாவை அழிக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்பவுமே கேது சார்ந்து போயிடுறது நல்லது, அது சப்போர்ட். ராகு தசை நம்மளை தூக்குனாலும் எப்போ வேணாலும் கீழே போட்டுடலாம். ஸோ ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு கணிக்க சிக்கலான கிரகம், புரிஞ்சிக்க முடியாத ஒரு விசித்திரமான கிரகம்னு வச்சுங்களேன். அது ஜாதகத்தில் எப்படி இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் நிறைய பலன்கள் மாறும். பொதுவாக ராகு தசைக்கு பலன் சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுடைய விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.